ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம பெவின்கே டிவி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐபிஎல் இது வரைக்கும் நடந்த மேட்சஸோட ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் இன்னைக்கு நடக்க போகிற மேட்சோட ப்ரீவியூவை நம்ம பார்க்கலாம். ஐபிஎல்ல இது வந்து ரெண்டாவது வீக்கெண்ட். இது வரைக்கும் வந்து சில டீம்ஸ் வந்து 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க, சில டீம்ஸ் வந்து 5 மேட்ச் விளாண்டுருக்காங்க. டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அதைத் தொடர்ந்து கேகேஆர், கிங்ஸ் 11 பஞ்சாப், அதுக்கப்புறம் சிஎஸ்கே இருக்குது. இந்த 4 டீமும் 4 மேட்ச் விளாண்டு 3 வின் பண்ணி 1 மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி 5 மேட்ச் விளாண்டு 5 மேட்சும் தோற்றுருக்காங்க. இது வரைக்கும் இந்த சீரீஸில் ஹையஸ்ட் ரன் அடிச்சிருக்கிறது வந்து நம்ம டேவிட் வார்னர். அவருக்கு அடுத்தபடியாக வந்து அவரோட ஓப்பனிங் பார்ட்னரான ஜான் பேஸ்டோ இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரே ரசல் இருக்காரு. ஆண்ட்ரே ரசல் ஒரு லோயர் அண்ட் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சீரீஸில் வந்து டாப் 3 ரன் ஸ்கோரில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து அந்த பைய அடிக்கிறது வந்து அப்படி ஒரு காட்டடி அடிக்கிறான். 77 பாலுக்கு 207 ரன் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 22 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இதில் வந்து போன மேட்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 7 சிக்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஹேட்ரிக் சிக்ஸ் அடித்தார், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் டூலாக எடுத்துகிட்டு திருப்பி ஒரு ஹேட்ரிக் சிக்ஸ், அதுக்கடுத்த பால் ஒரு 4, அதுக்கடுத்த பால் ஒரு 6. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து டெரிஃபிக்கான ஒரு ஃபார்மில் இருக்கிறது வந்து கேகேஆருக்கு வந்து ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பாட்டமில் வந்து ஒரு பிளேயரை வந்து கொடுத்துருக்கு. அடுத்தது டேவிட் வார்னரும் அவருடைய பார்ட்னர் ஜான் பேஸ்டோவும் வந்து செம்ம ஃபார்மில் இருக்கிறது வந்து சன்ரைசர்ஸை வந்து டாப் ஆஃப் த டேபிளில் வச்சிருக்கு. அடுத்தபடியாக கிங்ஸ் 11 பஞ்சப்போ சிஎஸ்கேவும் வந்து ஒரு மீடியமான ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மெண்ட் வராங்க இந்த சீரீஸில். பெருசாக அவங்க விளையாடல, பட் 3 மேட்சில் ஜெயிச்சு 1 மேட்சில் தோற்றுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆவரேஜான டீம். அதுக்கு கீழே இருக்கிற டீம்லாம் அதை விட மோசமாக விளாட்றாங்க. ஸோ இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னா போன ஐபிஎல் அதுக்கு முந்தின ஐபிஎல் மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஃபயராக போல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போல, பட் ஸ்டில் இது வந்து ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப். அது வந்து சென்னையில் இருக்க சிதம்பரம் ஸ்டேடியமில் வந்து நடக்க போகுது. இந்த ரெண்டு டீமுமே 3 வின் 1 லாஸோட தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸில் வந்து இருக்கிறாங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப் வந்து சில திருப்திகரமாக இல்லை. இதுக்கு முன்னாடி விளாண்ட மேட்ச்லேயே பார்த்தோம், யாருமே வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக விளாடல, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லாவே இல்லை. வாட்சன் ஒரே ஒரு மேட்ச் விளாண்டாரு. அதுக்கப்புறம் அம்பாத்தி ராயுடு சுத்தமாக விளையாடுறதே கிடையாது, போன மேட்ச்சில் டக் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேதர் ஜாதவ் வந்து போன மேட்ச்சில் மட்டும் விளாண்டாரு. எம்எஸ் தோனி ஏதோ ஒரு மேட்ச்சில் விளாண்டு ரன்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அதப்போ ஜடேஜாலாம் வந்து பேட்டிங் பண்ணுறத வந்து மறந்து வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. அவருக்கு வந்து ஃபீல்டிங் மட்டும்தான் இப்போதைக்கு வருது, அதுக்காகவே அவரை வந்து டீமுக்குள்ள வச்சுருக்காங்க. பிராவோவுக்கு விளையாடுறதுக்கு சான்ஸே கிடைக்கல, அது வேற விஷயம். ரெய்னா வந்து கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு பெரிய இஷ்யூ சிஎஸ்ஏக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நம்மளுக்கு நல்லா இருக்காததுனால அடுத்தது அட்லீஸ்ட் வந்து 1 டவுன் 2 டவுன் வர்றவங்க வந்து கன்சிஸ்டண்டா ஒரு 10 ஓவர் இல்லாட்டி ஒரு 12 ஓவர் வரைக்கும் ஸ்டாண்டிங் கொடுத்தாதான் பின்னாடி வர்ற பிளேயர்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும். சிஎஸ்கே நம்ம சிதம்பரம் பிச்சுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிபிக்கலான ஒரு பிச்சா இருக்கு, ஒரு ஸ்லோ விக்கெட்டா இருக்கு. ஆக்சுவலா என்னதான் வந்து அவுட் சைட் ஆஃப் த பிச் வந்து நல்லா ஃபாஸ்டா இருந்தாலும் அந்த பிச் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 70 ரன் தான் அடிக்க முடிஞ்சு. அதையும் அவங்க பொறுமையாக சேஸ் பண்ணி நம்ம வின் பண்ணோம். ஆனால் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 170 ரன் அடித்தாங்க. அது எப்படி அடித்தாங்கன்னு தெரில, தோனியோட அதிரடினால அது வந்துருச்சு. ஸோ இந்த பிச்சை வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இந்த பிச் வந்து எப்படி பேட்டிங்க்கு வந்து சாதகமாக இருக்குமா, பவுலிங்க்கு வந்து சாதகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காகவே அது ஒரு பேட்டிங் பிச்சு. ஆனால் வந்து இது வந்து இப்போ இருக்கிற நிலைமை வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. அந்த பிச் வந்து கொஞ்சம் டிப்பிக்கலாக பவுலிங்க்குமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. கிங்ஸ் 11 பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு டாப் ஆர்டர் இருக்குது. கேஎல் ராகுல், கிறிஸ் கெயில் இருக்காங்க. மிடில் ஆர்டரில் விளாட்றதுக்கு டேவிட் மில்லர் இருக்காரு. ஸோ அவங்க டீம் நல்லா இருக்கு. பவுலிங் தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முகமது ஷமியும் அதுக்கப்புறம் அஸ்வின் அவங்க ரெண்டு பேர்த்த மட்டுமே டிபெண்ட் பண்ணி தான் அவங்க பவுலிங் யூனிட்டே இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் 8 ஓவர் போடலாம், அதுக்கப்புறம் 12 ஓவரை வந்து அவங்க மற்ற பவுலர்ஸை வச்சு சமாளிக்கணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஷமியும் வந்து ஒரு டாப் கிளாஸ் ஃபார்ம்லலாம் இல்லை, அஸ்வினும் ஒரு டாப் கிளாஸ் ஃபார்மில் இல்லை. மேன் கட் அவுட் பண்ணி தான் வந்து விக்கெட் எடுக்கிற நிலமையில தான் அஸ்வின் இருக்காரு. ஸோ அது வந்து அதில் வந்து நிறைய சர்ச்சை இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு அந்த ட்ரை சீரீஸில் வந்து இலங்கைக்கு ஆப்போசிட்டாக, ஸ்ரீலங்காவுக்கு ஆப்போசிட்டாக இதே மாதிரி ஒரு விக்கெட் வந்து அஸ்வின் எடுத்திருப்பார். அப்போ எல்லாரும் பயங்கரமாக பாராட்டினாங்க, அஸ்வின் வந்து எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான பிளேயர், சூப்பராக விளாண்டாருன்ட்டு. ஆனால் இப்போ கிங்ஸ் 11க்காக விளாடும் போது ஏய் நீ எல்லாம் சரியானவண்டா, உனக்குலாம் கிரிக்கெட் ஸ்பிரிட்டே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இது எந்த வகையில் நியாயம்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் வந்து பேட்ஸ்மேன் மேலேயும் அதில் தப்பு இருக்குது. பேட்ஸ்மேனும் கிரீஸ் விட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர்லாம் வெளியில் போயிருக்கக்கூடாது, அது தப்பு. போன மேட்சில் மும்பை இந்தியன்ஸ் கூட இதே மாதிரி தான், குணால் பாண்டியா வந்து டோனியை வந்து இதே மாதிரி அவுட் ஆக்க ட்ரை பண்ணல. ஆக்சுவலாக
பட் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணார். ஆனால் நம்ம டோனியை வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலி, அவர் அழகாக பேட்டை கிரீஸ் பிளேஸ்ட்டு அழகாக திரும்பி பார்த்தார் சிரிச்சுட்டு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஸ்வீட்டான ஒரு இன்சிடெண்ட். இந்த மாதிரி வந்து ரெண்டு டீமுமே வந்து ஒரு ஈக்குவலண்டான டீம். இதில் இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு என்ன பிரச்சனைனா, புதுசாக பிராவோக்கு வந்திருக்கு அந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. ஸோ இந்த இன்ஜுரினால பிராவோ வந்து ஒரு 2 வீக் வந்து விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகலை, பட் இன்றைக்கி மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஸோ இந்த நியூஸ் வந்து எப்படிப்பட்ட நியூஸ்? இது வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு சோகமான ஒரு நியூஸ் தான் சிஎஸ்கேக்கு. ஏன்னா பிராவோ வந்து ஒரு நல்ல ஒரு பவுலர், அவர் தான் வந்து சிஎஸ்கேக்காக லீடிங் விக்கெட் டேக்கர். இந்த சீரீஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இம்ரான் தாகிர் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இம்ரான் தாகிருக்கும் வயசாகி போச்சு, அந்த மனுஷனெல்லாம் நம்ப முடியாது. அவன் வேறு விக்கெட் எடுத்துகிட்டு கிரவுண்டை சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. இன்றைக்கி எப்படி பவுலிங் யாரை வச்சு சமாளிக்க போகிறாங்க? வாட்சனுக்கு ஓவர் கிடைக்குமா? ரெய்னாவை போட சொல்ல போகிறாங்களா? ரெய்னாவை வந்து ஒய்டு போட சொல்லி ஸ்டம்பிங் எடுக்க போகிறாங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டாக்டிக்ஸும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சிஎஸ்கேக்கு. ஸோ மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு தெரியும் பிராவோ இன்றைக்கி விளாடு வரா இல்லையானு. பிராவோ விளாட்லனா அது வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். கிங்ஸ் 11 பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டீசெண்டான ஒரு டீமாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்கும். சிஎஸ்கே வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் விளாட்றதுனால சிஎஸ்கேக்கு சப்போர்ட் ஜாஸ்தி இருக்கும். பேசிக்காக டோனி தமிழ்நாடு இந்தியாவில் எந்த கிரவுண்டில் விளாண்டாலுமே வந்து டோனி டோனி தான் கத்த போகிறாங்க. போன மேட்சில் வான்கடையிலேயே அப்படி தான் கத்துனாங்க. எந்த ஊருக்கு போனாலும் டோனிக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ நம்ம ஹோம் கிரவுண்டில் விளாட்றதுனால சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டை வச்சு சிஎஸ்கே வந்து இன்றைக்கி ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்மளாம். இந்த மேட்சில் ஜெயிக்கிற டீம் வந்து டேபிளில் வந்து டாப் போக போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சிஎஸ்கே ஜெயிச்சுன்னா சிஎஸ்கே டாப் ஆஃப் த டேபிள் போகும். கிங்ஸ் 11 ஜெயிச்சாங்கன்னா அவங்க டாப் ஆஃப் த டேபிள் போவாங்க. ஆர்சிபி தான் இருக்கிறதுலே ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலையில் இருக்குது. பாவம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க? கோலி தனியாக எவ்வளோ தானே போராடுறது உண்மையாக. நேற்று அந்த மனுஷன் பாவம் அந்த அடி அடித்து 205 ரன் அவரும் கோலியும் ஏபி டிவில்லியர்ஸும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க. ரசல் வச்சு வெளுன்னு வெளுத்து வாங்கியாச்சு. 7 சிக்ஸாக கொடுப்பீங்க 2 ஓவரில் ஒரு நியாயமே இல்லை. ஆனால் உங்களுக்குலாம் உமேஷ் யாதவ் தான் பிரச்சனைன்னு பார்த்தா சிராஜ் அதுக்கு மேலே பிரச்சனை. சிராஜ் வந்து ஒரு ரசலை வந்து தூண்டி விட்டு போயிட்டு ஸ்டாகின்ஸ் வந்து சும்மா ஸ்டாகின்ஸ் ஓவரில் சும்மா ஹாட்ரிக் 6 செம அடி. ஸோ இந்த மாதிரி வந்து ரசலை வந்து ஆக்சுவலாக அவர் ஆல்ரெடி நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். அவரை வந்து இன்னுமே கொஞ்சம் வெறியேற்றி விட்டு பயங்கரமாக அடிக்க வச்சு கடைசியில் தோத்துப்பிட்டாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸை நம்ம பாராட்டியே ஆகணும். என்ன தான் அவங்க டீம் 4 மேட்ச் தோத்துருந்தாலும் திருப்பி ஒரு நம்பிக்கையோடு 5வது மேட்சை பார்க்க வந்து அதுலேயும் தோத்துட்டு போயிருக்காங்க. இதனால் அடுத்த மேட்சுக்கு வரமாட்டாங்களா அப்படின்லாம் இல்லை, கண்டிப்பாக வருவாங்க. பெங்களூரில் இருக்க ரசிகர்கள் அப்படிப்பட்ட ரசிகர்கள். ஸோ அடுத்த மேட்சில் வந்து ஆர்சிபி எப்படி விளையாடுதுன்னு பார்க்கலாம். இந்த கிணறு காணாமல் போன ஜோக்கில் கடைசியில் அந்த போலீஸ்காரர் சட்டை கழட்டி போட்டு என் போலீஸ்லேயே இல்லைடா ஊருக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒருவேளை விராட் கோலியும் சட்டை கழட்டி போட்டு எனக்கு ஆர்சிபியே வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் போயிடுவாரோன்னு நம்மளுக்கு தோணுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சிஎஸ்கே மேட்சில் தான். என்ன இருந்தாலும் அது நம்ம டீம், நம்ம தலை டோனியோட டீம். ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரி ஐபிஎல் நியூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டே இருங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.